பெண்கள் பயிற்சி 1.3 இருக்கிற ரெண்டாவது சம் பற்றி பார்ப்போம். ரெண்டாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா -10/11 மற்றும் -8/33 ஆகிய விகிதமுறு எண்கள் கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான பரிமாற்ற பண்பினை சரிபார்க்கவும். ஃபஸ்ட்டு ரெண்டு விகிதமுறு எண்களை பயன்படுத்தி கூட்டலுக்கான பரிமாற்ற பண்பை சரிபார்க்கணும். அடுத்தது பெருக்களை பயன்படுத்தி ரெண்டு விகிதமுறு எண்களுக்கான பரிமாற்ற பண்பினை சரிபார்க்கணும். முதல்ல கொடுக்க பரிமாற்ற பண்புனா என்ன? கூட்டலுக்கான பரிமாற்ற பண்பு A+B = B+A. அதாவது ரெண்டு விகிதமுறு எண்களை A+B கூட்டும்போதும் B+A கூட்டும்போதும் நமக்கு கிடைக்கிற விடை சமமாக இருக்கும். அப்படி சமமாக இருக்கும் பட்சத்தில் கூட்டலுக்கான பரிமாற்ற பண்பு சரிபார்க்கப்பட்டது. முதல்ல கூட்டலுக்கானது பார்ப்போம். இங்கே -10/11 ஏக்கு பதிலாக -10/11 எடுத்துக்கும். பிக்கு பதிலாக ப்ளஸ், பக்கத்திலே ஒரு மைனஸ் குறையின் குறி வருது, அப்போ ப்ராக்கெட் போட்டுக்கணும். ரெண்டு குறியை அடுத்தடுத்து போடக்கூடாது, ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டு போட்டுக்கணும். -8/33 இதை முதல்ல கூட்டுவோம். 11, 11, 33 பகுதி வெவ்வேறையாக இருக்குது. அப்போ மீச்சி மாவை பயன்படுத்தும் போது நமக்கு 33 பகுதியாக கிடைக்கும். அப்போ 11 எதால் பெருக்கினா 33 கிடைக்கும்? 3. அப்போ -10 3 பெருக்கணும். ப்ளஸ் -8 33 1 பெருக்கினா 33 கிடைக்கும். அப்போ 8 1 பெருக்கணும். -10 × 3 -30 ப்ளஸ் -8 × 1 -8/33 -30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ராக்கெட்டுக்கான அர்த்தம் என்ன? பெருக்கல். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8/33 அப்போ -30 -8 ஒரே மாதிரி குறி இருந்தால் கூட்டி அதே எண் குறியை போடணும், அதே குறியை போடணும். -38/33 இப்போ நமக்கு இதுக்கு கிடைத்திருக்க விடை வந்து ஏயும் பியையும் கூட்டும்போது நமக்கு கிடைச்சிருக்க விடை -38/33. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். இப்போ அடுத்து B+A பியிலிருந்து ஏயை கூட்டுவோம். அதாவது -8/33 ப்ளஸ் ஏ என்ன? -10/11 மீச்சிமா கண்டுபிடிச்சா 33 வரும். -8 பகுதியாக இருக்குது, இங்கேயும் பகுதி 33, அப்போ 1 பெருக்கினா கிடச்சிரும். ப்ளஸ் 11 எதால் பெருக்கினா 33 கிடைக்கும்? 3. அப்போ மேலேயும் 3 பெருக்கும். -10 × 3 -8 ப்ளஸ் -30/33 இதை கூட்டும்போது நமக்கு -38 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், ப்ராக்கெட்டோட அர்த்தம் என்ன? பெருக்கல். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆயிரும். -8 - 30 - 38/33 அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? -38/33 அதாவது A+B கூட்டும்போது நமக்கு -38/33 கிடச்சிச்சு. அதே மாதிரி B+A கூட்டும்போதும் நமக்கு -38/33 கிடச்சிச்சு. ரெண்டு சமமாக இருக்கா? அப்போ கொடுக்கப்பட்ட கேள்விக்கான விடை என்ன? -10/11 மற்றும் -8/33 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் பரிமாற்ற பண்பினை சரிபார்த்தாச்சு. அடுத்தது பெருக்கலுக்கான பரிமாற்ற பண்பினை சரிபார்ப்போம். பெருக்கலுக்கான பரிமாற்ற பண்பு என்ன? A × B = B × A. ஏயும் பியையும் பெருக்கும்போது கிடைக்கிற விடையும் பியையும் ஏயும் பெருக்கும்போது கிடைக்கிற விடையும் சமமாக இருக்கணும். ஏன்ற ஒரு விகிதமுறு எண்ணையும் பீன்ற விகிதமுறு எண்ணையும் பெருக்கும்போது கிடைக்கிற விடையும் பீன்ற விகிதமுறு எண்ணையும் ஏன்ற விகிதமுறு எண்ணையும் பெருக்கும்போது கிடைக்கிற விடையும் சமமாக இருக்கும். பார்ப்போமா? ஏ என்னவா இருந்துச்சு? -10/11. இப்போ நம்ம முதல்ல ஏபி, ஏலேருந்து பியை பெருக்கிறோம். -10/11 A. பி என்ன? -8/33 இதை பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? -10 × -8 +80.
33 × 11 = 363. இப்போ பியிலிருந்து ஏயை பெருக்கி பார்ப்போம். பி என்ன? -8/33 × -10/11 - 8 × -10 - 80 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ்ஸை போடக்கூட வேண்டாம். 33 × 11 = 363. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டு சமமாக இருக்கா? அப்போ நமக்கு ஏபி ஈக்குவல் டு பிஏ கிடச்சிச்சா? அப்போ கொடுக்கப்பட்ட இரு விகிதமுறு எண்களுக்கான -10/11 மற்றும் -8/33 பெருக்களுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. புரிஞ்சிச்சா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.